திருப்பதி பெருமாளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோனேரிங்கிற சுவாமி புஷ்கர்ணி தான் வராக பெருமாளுடைய சன்னதி வராகர் கொடுத்த தான் கோவிந்தன் என்கின்ற ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் வசிக்கிறான் பாரம்ப சகசிரநாமத்திலே தெரியதுங்கிறார் மகாவராக கோவிந்த அடுத்தடுத்த நாம வரதே வராக கஷேத்திரத்துல பெருமாள் இருக்கார் அந்த கோவிந்தனை சொல்றது ஒரு கோவிந்தன் பசுக்களை ரட்சித்த கோவிந்தன் இன்னொரு கோவிந்தன் திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடிய கோவிந்தன் மூன்றாவது ஒரு கோவிந்தன் கோ என்கின்ற சப்தம் வாக்கை தெரிவிக்கும் சொன்னால் எவன் ஒருவனுக்கு வாக் சாமர்த்தியம் இருக்கின்றதோ பேசும் திரள் இருக்கின்றதோ அவனுக்கு கோவிந்தன்னு பேர் நல்ல வராக பகவானுக்கும் கோவிந்தன் பேரு ராமனுக்கு கோவிந்தன் பேர் ராமன் பேசும் போது அவ்வளவு அழகா இருக்குமா சூதா மாதூர் பாஷணுதா கரண சுதா அவன் பேசினால் தேன் சொட்டக்கூடிய அளவுக்கு பேசுவனாம் தியாகராஜன் ஒரு இடத்துல எடுக்கிற பேச்சு எப்படி இருக்கணும் நரசனெல்லோ சப்தஸ்வர துவங்கி வர வேண்டுமா ராமனுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தது அப்படின்னா சப்தம் வராக பகவானை குறிக்கும் ராமனை குறிக்கும் கண்ணனை குறிக்கும் அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான குறிக்கும் இப்ப இந்த நாலு கோவிந்தன்ல எந்த கோவிந்தன் ஆண்டால் சொன்னா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா எந்த கோவிந்தனுக்கு குறை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் ஆன்சர் பை ரிஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று என்னென்னா இப்ப எல்லாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா எழுதுவோன்னு சொல்லுவோம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டோன்னு போராட்டம் பண்ணுவோம் ரெண்டும் பண்ணுவோம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வைக்கும்போது ஒரு கேள்வி கேட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவா இல்லையா நீங்கள் சாப்பிட்டது எது குழம்பு ஜாதமாக சாத்திருந்து சாதமா தெரிஞ்சாதமா ஒன்றுமே சாப்பிடலையா எல்லாத்தையும் சாட்டலாம் இது இப்படி குழந்தை டிக் பண்ணிகிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோ ஜாதகத்துல சஷ்டாஷ்டகமா இல்லேன்னா அது நன்னா பாஸ் பண்ணி உள்ள வந்துடும் இல்லாட்டா அந்த சமயமா பார்த்து மறக்கும் ரெண்டும் உண்டும் படிக்கிறதுனால குழந்தை நன்னா அங்கே பண்ணிடுங்கிறதும் இல்லை அது நம்ம பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருக்கும் அந்த இடத்துல ஞாபகம் வரணுமே ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும் சொல்லணும்னு வச்சிருப்போம் ஒருத்தரை பார்த்த உடனே மறந்து போயிடும் பாருங்க அப்போ நம்ம ஜாதகத்துல ஏழாவது இடம் எட்டாவது இடம் சுத்தமாகவே இல்லையனு அர்த்தம் ஜாதகத்துல ஏழு எட்டு சுத்தமாக இல்லைன்னா அந்த மாதிரி எதாவது அமையும் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா நாலு ஆப்ஷன் ராமனா கண்ணனா ஸ்ரீனிவாசனா ஸ்ரீனிவாசனை கொஞ்சம் தள்ளி வச்சுடலாம் ஏன்னா ஆண்டாள் முப்பது பாசுரங்கள்ல எங்கேயுமே அர்ச்சாவதாரத்தை கொண்டாடவே இல்லை ரங்கநாதரை கூட திருப்பாவையில கொண்டாடல நாச்சியார் திருமொழியில கொண்டாடினா செங்கோலுடைய செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மேன்மை பெருவார்த்தை விட்டு சுத்தர் கேட்டிருப்பர்னு ஒரு இடத்துல சொன்னா செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் இந்த செங்கோலுங்கிற வார்த்தைக்கு தெரிஞ்சு கொடுத்தா ஒரு வருஷமா அதை பத்தி ஒரு ஆறு நாலஞ்சு மாசமா அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா ஆண்டாள் அன்னைக்கே பாடி வச்சு விட்டா பின்னாடி வாழலாம் பேச போறா நால முன்னாடியே பாடி வச்சுட்டா இல்லாட்டா வந்து தமிழ் மறவே இல்லைன்னு சொல்லிடுவா ஆண்டாளே சொல்லிட்டா செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் செங்கோல் தரித்திருக்கின்றாராம் திருவ திருவரங்கத்து பெரு எம்பெருமார் அதனால ரங்கநாதனை பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில விண்ணில மேலாப்பு போல் மேகங்காள் தென்னீர் பாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானேன்னு திருவேங்கடமுடையானையும் பாடியிருக்கா அர்ச்சாவதாரத்தை நாச்சியார் திருமொழியில கொண்டாடியிருக்க ஆண்டாள் ஆனால் திருப்பாவையில கொண்டாடல அப்படின்னா ஸ்ரீனிவாசரை ஒதுக்கி வச்சுடலாம் இப்போ அந்த கோவிந்தன் என்கின்ற நாம திருவேங்கடமுடையான குறிக்கல வராக பகவானை கொண்டாடி இருக்காளான்னு கேட்டா தெளிவா அந்த இடத்துல வராகங்கிற மாதிரி அர்த்தம் வரல அவரை ஒதுக்கி வச்சுடலாம் இப்ப விஞ்சி இருக்கிறது ரெண்டு பேர் ராமனா கண்ணனா சந்தேகமே இல்லாமல் கோவிந்தங்கிற சப்தம் பொதுவாக நம் ஆச்சாரிய வரியர்களால் கிருஷ்ணனை தான் குறிக்கும் கோவிந்தங்கிற சப்தம் கிருஷ்ணனை குறிக்கும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் யாபோச்சுங்க வராகர ஒதுக்கியாச்சு ஸ்ரீனிவாசர ஒதுக்கியாச்சு விஞ்சி இருப்பது ராமன் கண்ணன் கிருஷ்ணர் தான் கோவிந்தன் வச்சுட்டா ஆண்டாள் என்ன சொல்றா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா கோவிந்தனுக்கு குறை இல்லைன்னு விட்டா அப்படின்னா ராமருக்கு குறை இருக்குன்னு தானே அர்த்தம் நான் சொல்றது புரியுறதோ இப்போ ரெண்டு பேர் ஒருத்தராத்துக்கு போகிறோம் அவன் அவளுக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணி போட்டிருக்கா நன்னா சாட்டேடான்னு கேட்குறா நான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா என்னோட கூட வந்தவன் நன்னா சாப்பிட்லன்னு தானே அர்த்தம் இப்போ எப்பவுமே ஒரு வீட்டுக்கு போறோம்னா அவர்கள் என்ன கொடுத்தாலும் நன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடணும் புரியுறதோ எங்க குழுதா இருந்தார் அவருக்கு ஆறு பொண்ணும் இங்க பாட்டி தான் மூத்தவோ அவர் ஆபீஸ் கிளம்பும் போது சாதத்தை பரிமாறிடுவா ரசம் அதெல்லாம் போட்டுருவா அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பி போன தான் அந்த பொண்கள் உட்காரும் போது தான் தெரியும் சாத்தந்தில் உப்பே இல்லைன்னு அப்போ அவர் ஆஃபீஸ்லேன்னு வந்த உடனே கேப்பா ஏப்பா சாத்தந்தில் உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கப்படாதோ நாங்களாவது ஒழுங்காக சாட்டிருப்போமே ஒரு வீட்டில் பெருமாளுக்கு அமுது செய்த சாப்பாடை நாம் பண்ணி போட்டா அதுல இது இருக்கு அது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பெருமாள் சாப்பிட்டுட்டார் இப்போ நீங்க பெருமாளுக்கு படைக்கிறதா அந்த திருசங்குன்னு ஒருத்தரை பத்தி நீங்க ராமாயணத்துல கெடுபிடுவீர்கள் அவன் மூலவிதமான பாவங்களை செய்தவன் ஒரு பாவம் என்னென்னா தான் குஜித்த கபலத்தை பெருமாளுக்கு காண்பிக்காதவன் சாப்பாடை மட்டும் பெருமாளுக்கு காமிக்கலாம் அதுல ஒரு தோஷமா ஆம் சொல்லாமல் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த ஆத்துல சப்பாத்தி பண்றேலோ அது பண்றேலோ இது பண்றலோ இது பண்றேயோ அப்படியே அடுப்பில இருந்தே ஒரு செகண்ட் சுவாமி ஸ்வீகரிக்கும் தைரியமா இருக்கலாம் அவர் சாப்பிட மாட்டார் இப்போ அவர் சாட்ருவாரோங்கிற தை பயத்துல நீங்க ஒண்ணு குடுக்காமலா இருக்கவே வேணாம் சாப்பிடவே மாட்டார் கவடாதீங்க கண்ட அருளுதல் தான் இதுக்கு பேரே கண்டு நீ பாத்துருப்பா நல்லா இருக்கான்னு பாத்துக்கோ மேலே அதனால தான் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு எல்லாம் நன்ன பிரமாதமா இருக்கும் சோ டேஸ்ட் எப்படி இருக்கோலோ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காமிச்சுடலாம் ஒரு வீட்டுக்கு போனால் சாப்பாட்டில்

நன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டா பண்ணின வாளுக்கு துக்கம் ஏற்பட்டு பாகவதாபச்சாரம் ஆயிடும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறச்சே எங்க ஆச்சாரியன் சமாதானம் சொல்லியிருக்காரு ஒரு ஆத்துக்கு போறோம் சாப்பாடு நன்னாவே இருக்கு ப்ராப்ளம் இல்லை ரொம்ப சுமாரா இருக்கு ஒண்ணுமே இல்லை அந்த சாப்பாடுல அப்படிங்கிறச்ச உண்மையையும் பேச வேண்டும் அதே சமயத்தில் பாகவதாபச்சாரமும் படக்கூடாது அப்படிங்குறச்சு என்ன பண்றது உங்க ஆத்துல தண்ணி அவ்வளவு நன்னா இருந்ததுன்னு இப்போ சாப்பாடை பத்தியே நம்ம பேசல நன்னா இருக்கிற விஷயத்த பத்தி பேசிவிட்டோம் வேத வாக்கியத்தையும் காப்பாத்திவிட்டோம் பாகவதாபசாரத்திலேருந்து தப்பிச்சுட்டோம் இப்ப புரியுறதோ